அன்பார்ந்த இந்நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி மாத நிறைவு விழாவை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற தம்பி கவிஞர் வெண்ணிலவன் அவர்களை இந்நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்கி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களை, அவரை தொடர்ந்து இந்த நிகழ்வில் சிறப்புரை வழங்கி பெருமை சேர்த்திருக்கிற கேரள மண்ணிலிருந்து பௌத்த கருத்துக்களை முழங்கியிருக்கிற அன்பு சகோதரர் கண்ணன் மெலோத் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சாக்கிய முத்து பிரதீபன் அவர்களை, அருள் முத்துக்குமரன் அவர்களை, மற்றும் பௌத்த சிந்தனையாளர்களை, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறித்த நேரத்தில் உங்களோடு என்னால் இந்த நிகழ்வில் இணைய இயலவில்லை, அதற்காக வருந்துகிறேன். முதுகு வலி, கால்வீக்கம் போன்றவற்றுக்காக சிகிச்சை பெறுவதற்கு நான் பெங்களூர் பகுதிக்கு வந்திருக்கிற நிலையில் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று தம்பி வெண்ணிலவன் நேற்று வாட்ஸ்அப் தகவல் மூலம் தெரிவித்தார். 5 மணியளவில் தொடங்கிவிட்டது. எழுத்தாளர் ஜவஹர் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வும் ஜூம் இணைப்பிலே ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலும் நான் பங்கேற்க வேண்டும். என்றாலும் கூட இந்த நிகழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. தொடர்ந்து பெருமுயற்சி எடுத்து தம்பி வெண்ணிலவன் அவர்கள் தம்முடைய நண்பர்களோடு இணைந்து கடந்த ஆண்டும் வெற்றிகரமாக நடத்தினார். இந்த ஆண்டும் அதை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிறார் என்ற நிலையில் அவருடைய இந்த அளப்பரிய பணியை ஊக்கப்படுத்தும் வகையில் நான் உடனடியாக இதற்கு ஒப்புக்கொண்டேன். நெடுநேரம் நாற்காலியில் அமர்ந்திருக்க இயலாத அளவுக்கு முதுகு இடுப்பு போன்ற பகுதிகளில் கடுமையான வலி, கால்களை நீண்ட நேரம் தொங்க போடக்கூடாது என்கிற ஒரு நிலை. ஆனாலும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு மேலெழுந்தது. தம்பி வெண்ணிலவனின் அர்ப்பணிப்பான ஒரு பங்களிப்பு இது என்பதால் அவரை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்று மிக சிறப்பான சீரிய பல கருத்துக்களை நம்மிடையே வழங்கியிருக்கிற பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களுக்கும், கேரளாவை சார்ந்த அன்பு சகோதரர் கண்ணன் மேலோத் அவர்களுக்கும் மகிழ்ச்சியோடு நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி மாத நிகழ்ச்சி என்று ஒருங்கிணைத்திருக்கிறார். தமிழ் பௌத்தம் என்கிற அந்த சொல்லாடல் மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்று. பண்டிதர் அயோத்திதாசர் பயன்படுத்திய சொல்லாடல். பௌத்தத்தில் ஏன் தமிழ் என்கிற ஒரு மொழி இணைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பௌத்தம் என்று சொன்னால் போதும், அது உலகளாவிய மானுடத்துக்கான வழிகாட்டும் வாழ்வியல்.
ஆகவே பௌத்தம் என்கிற அந்த ஒற்றை சொல் போதுமானது என்கிற நிலையில், தமிழ் பௌத்தம் என்று ஏன் பண்டிதர் குறிப்பிட்டார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், ஆய்ந்து பார்க்க வேண்டும். நுட்பமாக அதை நாம் விவாதிக்க வேண்டும். இலங்கையில் கூட அங்கே உள்ள பௌத்தர்களை அடையாளப்படுத்துகிற போது விடுதலை புலிகளின் தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் சிங்கள பௌத்த பேரினம் என்று சொல்லுவார். பௌத்த பேரினம் என்று சொல்லவில்லை, சிங்கள பௌத்தம் என்ற சொல்லாடலை அவர் பயன்படுத்துவது வாடிக்கையான ஒன்று. அவர்கள் பேசுகிற மொழி சிங்களம், அவர்கள் பின்பற்றுகிற மார்க்கம் வாழ்வியல் பௌத்தம். ஆக மொழியையும் மதத்தையும் இணைத்து ஒரு அடையாளத்தை அவர்கள் இலங்கை தமிழர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் கையாண்டது ஏன் என்று நான் அடிக்கடி எண்ணி பார்ப்பது உண்டு. அதேபோல பண்டிதரும் தமிழ் பௌத்தம் என்று ஏன் இந்த சொல்லாடலை கையாண்டிருக்கிறார் என்பதை எண்ணி பார்ப்பது உண்டு. அப்படி என்றால் மலையாள பௌத்தம், கன்னட பௌத்தம், மராத்தி பௌத்தம், இந்தி பௌத்தம் என்று இந்தியாவில் மொழி சார்ந்த பௌத்தம் உண்டா என்கிற கேள்வி இயல்பாக எழுகிறது. மொழி சார்ந்து ஒரு மதம் பெரும்பாலும் எங்கும் பயன்படுத்தப்படுவதில்லை அல்லது கையாளப்படுது. இந்து என்று மட்டும்தான் பொதுவான ஒரு அடையாளமாக கையாளும். அதே போல கிறிஸ்தவ மதத்திற்கோ அல்லது இஸ்லாம் மதத்திற்கோ அப்படி மொழி சார்ந்த அடையாளத்தை யாரும் அழைத்ததாக நாம் அறியவில்லை. மொழி சார்ந்த அடையாளத்தை சுட்டி காட்டியதாக நாம் கையாண்டதாக நாம் கண்டதில்லை, அறிந்ததில்லை. அப்படி என்றால் பௌத்தத்திற்கு மட்டும் ஏன் தமிழ் தமிழ் பௌத்தம் என்ற ஒரு சொல்லாடல் வந்திருக்கிறது, சிங்கள பௌத்தம் என்ற ஒரு சொல்லாடல் ஏன் கையாளப்பட்டு வருகிறது? இந்த இடத்தில் நாம் மிக கவனமாக சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் பௌத்தம் பின்பற்றப்படுகிறது என்பதை யாரும் மறுத்துவிட இயலாது. உலக மக்கள் தொகையில் பெரும் எண்ணிக்கை கொண்ட முதல் மதம் பௌத்தம் என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறித்தவர்கள் கூட பௌத்தர்களுக்கு அடுத்துதான் பாப்புலேஷன் என்கிற மக்கள் தொகை அடிப்படையிலே பார்க்கிறோம். தெற்காசிய நாடுகள் முழுவதும் பௌத்தம் பரவி இருக்கிறது. ஏராளமான பௌத்த நாடுகள், பௌத்த அரசுகள் உருவாகி இருக்கின்றன. சீனா ஒரு பௌத்த நாடு, சிங்கப்பூர் ஒரு பௌத்த நாடு, தாய்லாந்து பௌத்த நாடு, இலங்கை பௌத்த நாடு, ஜப்பான் பௌத்த நாடு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பௌத்த நாடுகள் பௌத்த அரசுகளை அமைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன, பௌத்தத்தையும் பரப்பிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த பௌத்தம் ஆதிகாலத்தில் நம்முடைய கௌதம புத்தர், சித்தார்த்தர் என்கிற கௌதம புத்தர் மானுடத்திற்கு முன்வைத்த அதே கருத்தியலை கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. கௌதம புத்தர் காலத்தைக்கும் சொல்லப்படுகிறதா அன்றைக்கு போதிக்கப்பட்டதுதான் இன்றைக்கும் போதிக்கப்படுகிறதா
அவருடைய காலத்தில் அல்லது அவருடைய இறப்புக்கு பின்னர் சில நூற்றாண்டுகளுக்கு பின்னர் பின்பற்றப்பட்ட அந்த வாழ்வியல் தத்துவம்தான் இன்றைக்கும் தெற்காசிய நாடுகளில் பின்பற்றப்படுகின்றனவா என்ற கேள்வியெல்லாம் நாம் எழுப்பி பார்க்கிற போது தமிழ் பௌத்தம் என்கிற சொல்லாடலுக்கான விடையை நம்மால் ஓரளவுக்கு யூகம் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். வட இந்திய மாநிலங்களில் பின்பற்றப்படுகிற பௌத்தத்தை நாங்கள் முழுமையாக ஏற்கவில்லை என்று சொல்லாமல் பண்டிதர் சொல்லுகிறாரோ, இந்த பௌத்தம் முற்றிலும் அதிலிருந்து மாறுபட்டது, இலங்கையில் பின்பற்றப்படுகிற பௌத்தமும் நாங்கள் ஆதிகாலத்தில் பின்பற்றிய பௌத்தமும் ஒன்றல்ல, இது வேறு அது வேறு என்று சொல்ல முனைகிறாரோ என்கிற கேள்வி நமக்கு இயல்பாக எழுதும். அவர் இலங்கைக்கு சென்றுதான் பௌத்தத்தை தழுவினார். இலங்கையில் உள்ள பௌத்த அமைப்புகளோடு அவருக்கு நெருக்கமான தொடர்புகள் இருந்தன. இலங்கையை சார்ந்த பௌத்த பிக்குகளை அழைத்து வந்து தமிழகத்தில் தமிழ் மண்ணில் பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருக்கிறார். இவையெல்லாம் வரலாறு, அனைவரும் அறிந்த வரலாறு. ஆனால் பண்டிதர் தமிழ் பௌத்தம் என்று அதை தனிமைப்படுத்தி அதற்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க முயற்சித்தது மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்று, கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. எஸ் ப்ளீஸ் காம், யா ப்ளீஸ் காம். ஆகவே பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் பௌத்த சிந்தனைகள் குறித்து மொழிவெளி அடிப்படையிலான கூறுகள் எந்த அளவுக்கு அதில் நிறைந்திருக்கின்றன என்பதை ஆய்வு செய்ய வேண்டியது இளம் தலைமுறையினரின் கடமை என்று நான் கருதுகிறேன். தமிழர்கள் பௌத்தத்தை மிக சரியாக நுட்பமாக கௌதம புத்தர் காலத்தில் போதித்த கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற வேட்கை அவரிடத்திலே இருந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் அறிய வேண்டியிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவிய போது அவர் தனியே புத்தமும் அவரது தம்மமும் என்ற ஒரு நூலை எழுத வேண்டிய தேவை ஏன் எழுந்தது என்ற கேள்வியையும் நாம் இந்த இடத்திலே பொருத்தி பார்க்க வேண்டும். புத்தான் ஹிஸ் தம்மா, ஏற்கனவே அவருக்கு முன்பே எத்தனையோ பல சிந்தனையாளர்கள் பௌத்தத்தை முழுமையாக உள்வாங்கிய ஞானிகள் பௌத்தம் தொடர்பான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். ஆகவே அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதாமல் அவர் ஒரு புதிய வேதத்தை ஏன் படைக்க எண்ணினார்? புத்தமும் அவரது தம்மமும் என்பதை நாம் ஒரு புதிய வேதம் என்றே எடுத்துக்கொள்ளலாம். கிறித்துவ மதத்திற்கு ஒருவர் தாவுகிறார் அல்லது அதை தழுவுகிறார், அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால், அப்படி ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாரும் புதிதாக கிறித்துவ மதத்திற்கென்று ஒரு பைபிளை எழுதுவதில்லை, கிறித்தவத்தில் இணைந்து விடுகிறார்கள், அவ்வளவுதான். இஸ்லாத்தில் இணைகிறவர்கள் யாரும் புதிதாக குர்ஆனை எழுதுவதில்லை, அதை அப்படியே ஒரு இஸ்லாமியராக நான் சேர்ந்து விட்டேன், இணைந்து விட்டேன், மதம் மாறிவிட்டேன், அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அறிவித்துவிட்டு அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறார்கள். சீக்கிய மதத்திலும் இணைகிறவர்கள் அப்படித்தான் அதை பின்பற்றுகிறார்கள். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் நான் பௌத்தத்தை
தழுவிக்கொண்டேன் என்று அறிவித்ததோடு நின்று இருக்கலாம். ஏற்கனவே உலக நாடுகளில் பின்பற்றப்பட்டு வருகிற பௌத்த போதனை முறைகளை, வாழ்வியல் நெறிமுறைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். கிறித்தவத்தில் சேர்கிற போது சிலர் ஆர்சி மதத்தில் சேர்கிறார்கள், சிலர் சிஎஸ்ஐ சேர்கிறார்கள், சிலர் பெந்தகோஸ்டே சபையில் சேர்ந்து கொள்கிறார்கள். அந்த வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பைபிள் புதிதாக எழுதப்பட வேண்டும் என்று யாரும் எண்ணியதில்லை. ஏதேனும் ஒரு பிரிவிலே தங்களை இணைத்துக் கொள்கிறார். ஆகவே பௌத்தத்தில் கூட அப்படி ஏதேனும் பிரிவுகள் இருந்தால் அந்த பிரிவுகளில் ஒன்று ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து அந்த பிரிவுகளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சேர்ந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் அவர் புத்தமும் அவரது தம்மமும் என்ற ஒரு புதிய வேதத்தை நமக்கு படைத்து வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால், ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற பௌத்த நெறிமுறைகளில் அவருக்கு ஏராளமான கேள்விகள் எழுந்துள்ளன என்பதும், அதை அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதும் இதிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நான் கூட அடிக்கடி தோழர்களிடத்தில் கேள்வி எழுப்புவதுண்டு, நாம் எந்த நாட்டை பின்பற்றப் போகிறோம், பௌத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், சீன மதம் சீன நாட்டினுடைய பௌத்தத்தையா, இலங்கை பௌத்தத்தையா, மியான்மர் பௌத்தத்தையா, ஜப்பான் பௌத்தத்தையா? அவர்கள் எல்லாம் பௌத்தர்கள் என்று தங்களை அறிவித்துக் கொண்டாலும் கூட அவருடைய வாழ்வியல் முறைகளில் இருக்கிற வேறுபாடுகள் வெளிப்படையாகவே வெளிச்சத்தில் தெரிகின்றன. சடங்குகள் வேண்டாம், சம்பிரதாயங்கள் வேண்டாம், விக்கிரக வழிபாடு உருவ வழிபாடு வேண்டாம். பௌத்தத்தில் இவை முக்கியமான போதனைகள். அடையாளங்கள் எதுவும் கூடாது. உடையில் அடையாளம் இருக்கலாம், ஆனால் நாமும் போட்டுக்கொள்வதைப் போல, விபூதி பட்டையடித்துக் கொள்வதைப் போல, அல்லது வேறு ஏதேனும் அடையாளங்கள், மதம் சார்ந்த அடையாளங்கள் இந்து மதத்திலே பின்பற்றுவதைப் போல அல்லது பிற மதங்களில் பின்பற்றப்படுவதைப் போல பௌத்தத்தில் பின்பற்றுவது இல்லை, பின்பற்றக்கூடாது என்பதுதான். ஏனென்றால் எல்லா மதங்களில் இருந்தும் பௌத்தம் முற்றிலும் மாறுபடுகிறது, வேறுபடுகிறது. காரணம், பௌத்தம் கடவுளை முன்னிறுத்தவில்லை, அறத்தை முன்னிறுத்துகிறது, மானுட பண்பு நலன்களை முன்னிறுத்துகிறது. அதைத்தான் வணங்க வேண்டும், தம்மத்தைத்தான் வணங்க வேண்டும் என்று பிற மதங்கள் கடவுள் வைக்கிற இடத்தில், அந்த பீடத்தில் தம்மத்தை வைக்கிறார் கௌதம புத்தர். அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வழிமொழிகிறார். அதனால்தான் அவர் தழுவிய அந்த பௌத்தத்தை அவர் நவாயானா என்று ஒரு புது பெயரையும் சூட்டி பிரகடனம் செய்கிறார், அறிவிப்பு செய்கிறார். ஏற்கனவே மகாயானம் ஹீனயானம் என்றெல்லாம் பௌத்தம் பிரிந்து போனது என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். மகாயானம் என்ன சொல்லுகிறது? கௌதம புத்தரே மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்லு. அவதாரத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்வியல் நெறி பௌத்தம். கடவுளை பற்றி பேசாத ஒரு வாழ்வியல் நெறி பௌத்தம். கடவுளை பற்றி பேசவில்லை என்கிற போது வழிபாடு பற்றி பேச வேண்டிய தேவை இல்லை. கடவுளும் இல்லை, வழிபாடும் இல்லை என்றால் அதற்கு ஆலயம் தேவையில்லை. இப்ப கடவுள் என்ற ஒன்றை உருவாக்கி வழிபாடு என்கிற ஒரு நெறிமுறையை ஏற்படுத்தி அதற்கான ஆலயத்தை கட்டுகிற போது அங்கே புரோட்டோகால் என்பது உருவாகி விடுகிறது. யார் அதற்கு தலைவர், யார் அதை வழிநடத்துவது, யார் இதில் அதிகாரம் பெற்றவர், அந்த ஆலயத்தை பராமரிப்பது யார், நாள்தோறும் அந்த வழிபாட்டு நடவடிக்கைகளை முறைப்படி செய்யக்கூடிய
தகுதி படைத்தவர்கள் யார், எப்படி சடங்குகளை செய்ய வேண்டும், எப்படி சம்பிரதாயங்களை செய்ய வேண்டும், அவற்றை எல்லாம் போதிப்பது எப்படி, அவற்றை போதிக்க வேண்டும், தலைமுறை தலைமுறையாக போதிக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே அது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறுகிறது, ஒரு நிறுவனமாக மாறுகிறது. ஆகிய மதம் என்பது மனிதன் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப உருவாக்கி கொண்ட ஒரு பண்பாட்டு நிறுவனம். அது கடவுளோடு தொடர்புடையது, வழிபாட்டோடு தொடர்புடையது. அது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதற்கான புனைவுகளை, புனைவு கதைகளை அடிப்படையாக கொண்டது. அதைத்தான் புராணங்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். பௌத்தத்தில் இவை ஒன்றுக்கும் இடமில்லை. பௌத்தம் என்பது ஒரு சங்கம், அது ஒரு மதம் அல்ல, இது ஒரு அமைப்பு. ஆகவே அமைப்பை வணங்குகிறோம், கடவுளை வணங்குகிறோம் என்றல்ல, சிவனை வணங்குகிறோம், பெருமாளை வணங்குகிறோம், அல்லாவை வணங்குகிறோம், இயேசு பெருமானை வணங்குகிறோம் என்று பிற மதங்கள் எல்லாம் வணங்குவதற்கு ஒரு கடவுளை நியமிக்கிற போது பௌத்தம் அமைப்பை வணங்குகிறோம், அறிவை வணங்குகிறோம், அறத்தை வணங்குகிறோம். அதான் புத்தம் சரணம் கச்சாமி, அறிவை போற்றுகிறோம், அறிவை வணங்குகிறோம். புத்தி என்பதில் இருந்துதான் இந்த புத்தம் என்பதும் தொடர்புடையதாக பார்க்க வேண்டியிருக்கும். புத்தம் சரணம் கச்சாமி என்றால் அறிவே உன்னை வணங்குகிறேன், தம்மம் சரணம் கச்சாமி என்றால், சங்கம் சரணம் கச்சாமி என்றால் அமைப்பே உன்னை வணங்குகிறேன், தம்மம் சரணம் கச்சாமி என்றால் அறமே உன்னை வணங்குகிறேன். அறிவே உன்னை வணங்குகிறேன், அறமே உன்னை வணங்குகிறேன், அமைப்பே உன்னை வணங்குகிறேன். அறிவையும் அறத்தையும், அந்த இரண்டையும் மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நான் உளமாற ஏற்றுக்கொள்கிறேன், அதற்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன், அதன் நன்மதிப்பை பாதுகாக்கிற வகையில் உடன்பட்டு நான் ஒத்துழைக்கிறேன் என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் அல்லது வாக்குறுதி தரக்கூடிய முழக்கங்கள் தான் புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. கடவுளை பற்றி பேசாத, வழிபாட்டை பற்றி பேசாத ஒன்றை இன்றைக்கு உலக நாடுகள் மத நிறுவனமாக மாற்றிவிட்டன. அவருடைய பல் புனிதமானது, அவருடைய தலைமுடி புனிதமானது, அவர் உடுத்திய உடை புனிதமானது என்று அவருடைய அறிவை போற்றுகிற வகையில் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றாலும் கூட அதை சடங்கு சம்பிரதாயங்களுக்குள்ளே கொண்டு மதத்தை ஒரு நிறுவனமாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதனால்தான் மதம் சகல அதிகாரங்களையும் பெற்றதாக இருந்தது. ஒரு பண்பாட்டு நிறுவனம். இதையெல்லாம் நன்றாக உணர்ந்த காரணத்தினால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்கனவே இருக்கிற பௌத்தம் அனைத்தும் நிறுவனமயமாகிவிட்டது, அவை மதங்களாகிவிட்டன, அவற்றில் அதிகார கட்டமைப்பு மேலிருந்து கீழிருந்து மேலென்று உருவாக்கப்பட்டிருக்கின்றன, அதிகாரம் என்பது அவர்களுக்கான வேட்கையாக மாறிவிட்டது, அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் அல்லது அதிகாரத்தை மீட்பதற்கும் அல்லது அந்த அதிகாரத்தை தக்க வைப்பதற்கும் வன்முறைகளும் தேவைப்படுகின்றன. அந்த வன்முறைகளுக்கு கெஞ்சித்தும் கவலைப்படாமல் அதை ஊக்கப்படுத்துகிற போக்குகளும் உலக அளவில் வளர்ந்திருக்கின்றன என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அதனால்தான் இலங்கையில் ஈழத்து தமிழர்களை பௌத்த பிக்குகளால் கொல்ல முடிகிறது, அவர்களுக்கு எதிரான வன்முறைகளை தூண்ட முடிகிறது. உண்மையான பௌத்தம் வன்முறைகளை ஒருபோதும் ஊக்கப்படுத்துவதில்லை. உண்மையான பௌத்தம் எந்த ஒரு மனிதனையும் வெறுப்பதற்கு இடம் தருவதில்லை. வெறுப்புக்கு இடமே இல்லாத ஒரு மார்க்கம் பௌத்தம்.
ஆனால் இலங்கையிலும் சரி அண்மையிலும் அழித்தொழிக்கக்கூடிய வகையில் எத்தகைய வன்முறை வெறியாட்டங்களை நடத்தினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். பிஞ்சு குழந்தைகளை கூட துண்டு துண்டாக கண்ட துண்டமாக வெட்டி எறியக்கூடிய காட்சிகள் எல்லாம் சமூக ஊடகங்களில் பரவியதை நாம் பார்த்தோம். பௌத்தம் ஒருபோதும் இத்தகைய கொடூரங்களை அனுமதிக்கார், போதிக்கவில்லை. அது ஆன்மநேயத்தை போதிக்கக்கூடிய பௌத்தம் என்பது மனிதநேயத்தையும் கடந்து எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஆன்மீனேயத்தை போதிக்கும் வாழ்வியல். ஆனால் இன்றைக்கு நடைமுறையிலே இந்தியாவை பொறுத்தவரையில் இந்து மதத்தோடு இணைந்து இணங்கி செயல்படக்கூடிய ஒரு நிலையை இங்கே வளர்த்திருக்கிறார்கள். பண்டிதர் அந்த இடத்திலே கவனமாக நுட்பமாக ஆராய்ந்து இந்துக்கள் பின்பற்றக்கூடிய அத்தனை சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பௌத்தர்களிடமிருந்து திருடியவைதான், அவர்கள் அப்படியே அதை காப்பி அடித்து விட்டார்கள். அவர்கள் பின்பற்றுகிற அத்தனை பண்டிகைகளும் அல்லது கடைபிடிக்கக்கூடிய அத்தனை சடங்குகளும் ஒரு காலத்தில் பௌத்தத்தில் நடைமுறையில் இருந்தவை. ஆனால் அவற்றுக்கு இவர்கள் கட்டுக்கதைகளை உருவாக்கி புனைவுகளை உருவாக்கி புராணங்களாக்கி மக்களிடத்திலே தொடர்ந்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பண்டிகைகளை அல்லது அந்த வாழ்க்கை முறைகளை மறுபடியும் நாம் மீட்டு இந்து பண்டிகைகள் எல்லாம் பௌத்த பண்டிகைகள் தான், இந்து சடங்குகள் எல்லாம் பௌத்த சடங்குகள் தான், இந்துக்கள் பின்பற்றக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகள் எல்லாம் பௌத்த வாழ்வியல் நெறிமுறைகள் தான் என்று பேசுவதன் மூலம் நாம் அதே நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக பண்டிதர் சொன்னார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது. பௌத்தம் ஒரு காலத்தில் கோலோச்சக்கூடிய வலிமை பெற்ற வாழ்வியல் நெறிமுறையாக இருந்தது. அசோகர் போன்ற பெரும் மன்னர்களால் மதம் அரச மதமாக மாறிவிடும். அந்த மதம் அதிகாரத்துக்கு இணங்குகிற ஒரு மதமாக, எல்லோராலும் பின்பற்றப்படக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மதமாக மாறிவிடும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசர்களோ அல்லது இன்றைய ஜனநாயக நெறிமுறைப்படி தலைவர்களோ எந்த மதத்தை அவர்கள் அதிகார பீடத்தில் அமர்ந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறார்களோ பின்பற்றுகிறார்களோ அதனை அப்படியே குடிமக்கள் விரும்பி ஏற்றுக்கொள்வதும் உண்டு, வற்புறுத்தி ஏற்றுக்கொள்ள வைப்பதும் உண்டு. அப்படித்தான் பல நாடுகள் மதம் சார்ந்த நாடுகளாக மாறியிருக்கின்றன. ஆங்கிலேயர்கள் எங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்களோ அங்கெல்லாம் அவர்களின் மதம் பரவியது. ஆக அதிகாரம் அவர்களின் பண்பாட்டை வளர்ப்பதற்கு வலுப்படுத்துவதற்கு பயன்படுகிறது, உலக நாடுகளின் மீது திணிப்பதற்கு பயன்படுகிறது. ஆங்கிலேயன் இந்தியாவை ஆண்டதால் தான் இந்தியாவிலே ஆங்கிலம் ஆட்சி மொழியாக மாறியது. அவன் இந்தியாவுக்கு வந்த காலத்தில் சில நூறு பேர், அவன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய காலத்திலும் கூட சில ஆயிரம் பேர், ஆனால் இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் தொகை லட்சக்கணக்கான மக்கள். அப்படி பெரும் மக்கள் தொகையாக இருக்கிற இந்தியர்களின் மொழியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிறுபான்மை சமூகமாக இந்தியாவில் அடியெடுத்து வைத்த வெள்ளையன் எதிர்பார்க்கவில்லை. நான் தமிழை கற்றுக்கொண்டு இங்கே வியாபாரம் செய்கிறேன் என்று அவன் தமிழ் கற்றுக்கொள்ள முயற்சிக்காமல், அல்லது நான் இந்தியை கற்றுக்கொண்டு இங்கே என்னுடைய வியாபாரத்தை நான் விரிவுபடுத்துகிறேன் என்று அவன் இந்தியை கற்றுக்கொள்ள முயற்சிக்காமல், இந்தியாவில் பல மொழிகளை பேசக்கூடிய மக்களை தான் பேசக்கூடிய மொழியை பேசும்படி ஒரு சூழலை உருவாக்கினார்.
அவன் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆயிரம் பேர் தான். அவன் மொழியை இந்த நாட்டு மக்கள், உழைக்கிற மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மேலாதிக்க சிந்தனை அவனுக்கு எப்படி வந்தது என்றால், அவன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தான் என்பதுதான். அவன் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்றால் உலகத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகளில் அவன் அதிகாரம் செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவனாக இல்லாமல் இருந்திருந்தால் பெரும்பான்மை மக்களை தன்னுடைய மொழியை பேசும்படி அவனால் பணித்திருக்க முடியாது, அந்த சூழலை கட்டமைத்திருக்க முடியாது. ஆகவே ஆட்சி அதிகாரம் என்பதுதான் முதன்மையானதாக இருக்கிறது. ஒரு பண்பாடு வலுப்பெற வேண்டுமானால் அது வளர்ந்து வெகு மக்களை சென்றடைய வேண்டுமானால் அந்த பண்பாட்டுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களால் பெரும் அளவிலே துணையாக இருக்க முடியும், அதை வளர்த்து விட முடியும். மன்னன் மதம் மாறுகிறான் என்றால் மக்கள் அப்படியே மதம் மாறிவிடுவார். இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒரு மதத்தை முன்மொழிந்து தான் தன்னை பின்பற்றக்கூடியவர்கள் அனைவரும் இதையே பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அப்படியே அதை ஏற்றுக்கொள்வார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படித்தான், தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்று அவர் பிரகடனப்படுத்தியதும் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் 10 லட்சம் பேர் ஒரே நாளில் பௌத்தத்தை தழுவினார்கள். இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்தால் எப்படி அது பரிணாமம் பெறும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தோழர்களே, இந்தியாவில் பௌத்தம் வீழ்ச்சியடைந்ததற்கு காரணம் பௌத்தத்திற்கு எதிரான கருத்துக்களை கொண்டவர்கள், சிந்தனைகளை கொண்டவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட்டார்கள், ஆட்சி பீடத்தில் தொடர்ந்து நீடித்தார்கள், அல்லது ஆட்சியில் இருந்தவர்களுக்கு பௌத்தத்திற்கு எதிரான கருத்துக்களை கொண்ட சனாதன சக்திகள் வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், பார்ப்பனர்கள் ஆட்சியாளர்களை நெருங்கி, அன்றைக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்த அரசர்களை நெருங்கி, மன்னர்களை நெருங்கி, வண்ணாதி மன்னர்களை நெருங்கி, அவர்களை தம்வயப்படுத்தி தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவர்களின் மூலமாக பௌத்தத்தை அழித்தொழித்தார்கள், அவர்களின் வைதீக மதத்தை வளர்த்தெடுத்தார். பிற்காலத்தில்தான், கடந்த 100 ஆண்டு அல்லது 200 ஆண்டுகளுக்கு இடையில் தான் இந்து என்கிற ஒரு வடிவம், ஒரு அடையாளம் உருவாக்கப்படுகிறது. அதற்கு முன்பு சைவம், வைணவம், கானபத்தியம், சாக்தம், சௌரம், கௌமாரம் என்ற பெயர்களில் பல மதங்கள் இருந்தன. பல வழிபாட்டு முறைகள், வாழ்வியல் நெறிமுறைகள், பண்பாட்டு நெறிமுறைகள் இருந்தன. அவற்றை பின்பற்றக்கூடிய பல்வேறு குழுக்கள் இங்கே இருந்தார்கள், சமூக குழுக்களாக இருந்தார்கள். பிற்காலத்தில் ஆதிசங்கரர் மேற்கொண்ட முயற்சிக்கு பிறகு அவையெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும், அதன் பின்னர் வெள்ளையராட்சி காலத்திலே அவர்கள் இந்துக்கள் என்கிற பெயரில் அடையாளப்படுத்தப்பட்டதாகவும் வரலாற்றில் நாம் அறிய முடிகிறது. ஆக சனாதன சக்திகள் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களை தம்வயப்படுத்தி தமது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தமது கருத்துக்களை இங்கே வேரூன்றி செய்தார்கள். அவர்களின் பண்பாட்டையே ஒட்டுமொத்த இந்த தேசத்தின் பண்பாடாக வேரூன்றி செய்தார்கள் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அரசியல் உண்மை. எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க வேண்டுமானால் அம்பேத்கர் கண்ட நவாயானம் என்கிற ஒரு பௌத்தத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்த வேண்டுமானால், பண்டிதரின் கனவை நனவாக்க வேண்டுமானால், ஆதிகாலத்தில் கௌதம புத்தர் போதித்த அந்த போதனைகளை இந்த மண்ணுள்ள இந்த மண்ணில் நிலைநிறுத்த வேண்டுமானால், அவரை பின்பற்றக்கூடிய அவர்களை பின்பற்றக்கூடிய அரசியல் சக்திகளாக இருக்கிற நம்மை போன்றவர் ஆகியோர் கண்ட கனவை நனவாக்க வேண்டுமானால் வெற்றி பெற வேண்டும்.
நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் எவ்வளவு இருக்கின்றனவோ அதை விட பன்மடங்கு அரசியல் தளத்தில் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. பண்பாட்டு தளத்தில் ஆற்றுகிற பணிகள் அரசியல் தளத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். பண்பாட்டு தளத்தில் நாம் மக்களை அணிதிரட்டுகிறோம் என்கிற பெயரில் மீண்டும் இந்துத்துவ சனாதன சடங்கு சம்பிரதாயங்களுக்குள் போய் நாம் சிக்கிக்கொள்ளக் கூடாது. அதில் கவனமான ஒரு அணுகுமுறை நமக்கு தேவைப்படுகிறது. அதற்கு ஏற்ற வலுவான தலைமை நமக்கு பண்பாட்டு தளத்தில் நிறுவப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். தமிழ் பௌத்தம் என்கிற அந்த சொல்லாடல் நம்மை பௌத்தத்திலிருந்து தனிமைப்படுத்துவதற்கானதல்ல, ஆனால் பௌத்தம் உலக நாடுகள் இன்றைக்கு பின்பற்றுகிற பௌத்தம் ஆதிகாலத்தில் கௌதம புத்தர் போதித்த ஒரு பௌத்தமாக இல்லை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. புரட்சியாளர் அம்பேத்கரின் நவாயானம் என்கிற அந்த முயற்சியும் அந்த முன்மொழிவும் நமக்கு அந்த உண்மையையே உணர்த்துகிறது. இவற்றை நாம் நெஞ்சிலே இருத்தி நம்முடைய பண்பாட்டு தளத்து பணிகள் அமைய வேண்டும். பண்பாட்டு தளத்தில் அரசியல் பார்வையுடன் கூடிய அணுகுமுறைகள் நமக்கு தேவை. தனிமைப்பட்டு விடாமல் பொது நீரோட்டத்திலே மைய நீரோட்டத்திலே இணைந்து பணியாற்றுவது எவ்வாறு என்பதில்தான் நாம் குறியாக இருக்க வேண்டும். சாதியை சொல்லி தனிமைப்படுவது, மதத்தை சொல்லி தனிமைப்படுவது நமக்கு எந்த வகையிலும் அந்த அடையாள அரசியல் பெரிய பலனை தந்துவிடாது. இந்த அடையாளம் நமக்கு தேவை, ஆனால் அது அரசியல் அதிகாரத்தை நோக்கிய அடையாளமாக இருக்க வேண்டும். இத்தகைய அடையாளங்கள் நமக்கு தேவை. நம்முடைய உரிமைகளை மீட்பதற்கு போராடுகிற போர்க்குணத்தை தருகிற அடையாளமாக, அந்த வலிமையை தருகிற அடையாளமாக அது இருக்க வேண்டும். இந்த அடையாளம் நமக்கு தேவை, ஆனால் அது பொது நீரோட்டத்தோடு நம்மை இணைக்கிற வழிமுறைகளை அணுகுமுறைகளை கொண்டதாக இருக்க வேண்டும். நான் இந்த அளவிலே மட்டும் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து பண்டிதரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் கண்ட கனவை நனவாக்க அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் தொடர்ந்து அரசியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.